இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல நச்சின்னு நான்கு விதிமுறைகளை புதுசா கொண்டு வந்திருக்காங்க பிசிசிஐ. அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றத டீடைலா பாத்திரலாம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் வரக்கூடிய மார்ச் 26 மே 22 வரைக்கும் நடக்க போகுது. இந்த ஆண்டு லக்னோ மற்றும் குஜராத் அப்படின்னு ரெண்டு புதிய அணிகள் வந்த காரணத்தினால மொத்தமா 10 ஐபிஎல் டீம் இருக்காங்க. இதனால வழக்கமா நடக்கிற லீக் மேட்ச் மாதிரி இல்லாம இந்த தடவை ரெண்டு குரூப்பா பிரிச்சுட்டாங்க. இந்த நிலையில தான் புதுசா நான்கு விதிமுறைகளையும் அறிமுகப்படுத்திருக்காங்க பிசிசிஐ. அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். இதுல ஃபர்ஸ்ட் விதிமுறையை பொறுத்த அளவுக்கு டிஆர்எஸ், எப்பவுமே அம்பையர் டிசிஷன் கொடுத்த உடனே அந்த டிசிஷன்ல சாட்டிஸ்பைட் இல்ல அப்படின்னா உடனே அந்த டீமோட கேப்டன் டிஆர்எஸ்க்கு போவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இன்னிங்ஸ்க்கு ஒரு டிஆர்எஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கூடுதலா ஒரு டிஆர்எஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு இன்னிங்ஸ்க்கு ரெண்டு டிஆர்எஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது விதிமுறை என்ன அப்படின்னா இப்ப கோவிட் வந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை காரணத்தினால ஒரு மேட்ச் நடக்கல அப்படின்னா அந்த மேட்ச மட்டும் லீக் மேட்ச் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நடத்த திட்டமிடுவாங்களாம் பிசிசிஐ. அப்படியும் ஒருவேளை நடத்த முடியல அப்படின்னா ஐபிஎல் நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக் கமிட்டி கிட்ட விவாதிப்பாங்களாம். அதை பத்தின இறுதி முடிவை டெக்னிக் கமிட்டி தான் எடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த டீமால பிரச்சனையோ அந்த டீமுக்கு ஆப்போசிட்ல இருக்க டீமுக்கு ரெண்டு புள்ளிகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மேட்சை எப்படியாச்சும் நடத்துறதுக்கு பிசிசிஐ திட்டமிடுவாங்களாம். முடியாத பட்சத்துலதான் ஐபிஎல் டெக்னிக் கமிட்டி இறுதி முடிவு எடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூணாவது விதிமுறை தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விதிமுறை. முன்னாடி எல்லாம் எப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் கேட்சுக்கு பால் அடிக்கிறாரு அப்படின்னா நான் ஸ்ட்ரைக்ல இருக்க பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு கிராஸ் ஆகி வந்துட்டாருன்னா அவரு தான் முன்னாடி பேட்டிங் பண்ணுவாரு. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாதுங்க. கிரீஸ்க்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் தான் டைரக்டா அடுத்த பால மீட் பண்ணுவாங்க. இனிமேட்டுக்கு இந்த கேட்ச் அடிச்சவனே அந்த பக்கம் ஓடி போயிடலாம், கிராஸ் பண்ணி போயிட்டா நம்ம பேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது நடக்காது. நான் ஸ்ட்ரைக்ல இருக்கவங்க நான் ஸ்ட்ரைக்லே தான் இருந்தாகணும். நியூ பேட்ஸ்மேன் யார் வராங்களோ அவங்க தான் பேட்டிங் பண்ண போறாங்க. இந்த கேட்ச் விதிமுறைகளை எம்சிசி சமீபத்துல தான் அறிவிச்சாங்க. இந்த விதிமுறையை பொறுத்த அளவுக்கு அக்டோபர் 1, 2022 இருந்து தான் அமலுக்கே வருது. ஆனாலும் முன்கூட்டியே நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் மார்ச் 26 இருந்தே தொடங்க போறாங்க. நான்காவது விதிமுறை என்ன அப்படின்னா பிளே ஆஃப் ரவுண்டா இருந்தாலும் சரி பைனல்ஸா இருந்தாலும் சரி மேட்ச் டை ஆகிருச்சு அப்படின்னா சூப்பர் ஓவரை கொண்டு வருவாங்க. ஒருவேளை மழையோ தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த சூப்பர் ஓவரை போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னா ரெண்டு டீம்ல எந்த டீம் லீக் சுற்றுல மிக சிறப்பா செயல்பட்டு புள்ளி பட்டியல யார் டாப்பா இருந்திருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளரை அறிவிக்க போறாங்க. இதுதான் பிசிசிஐ கொண்டு வந்த புதிய விதிமுறைகள். இந்த விதிமுறைகள் எப்படி இருக்கு, உங்களுக்கு இந்த விதிமுறைகள்ல எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.